பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பை தேய்ச்சிக்கோங்க. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிச்சு கடுகு போட்டுக்கோங்க. அதோட எண்ணெயும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு நாலு இந்த பாருங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய் விட பச்சை மிளகாய் போடுங்க, வாசனை நல்லாயிருக்கும். நல்லா பதங்கட்டும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நாங்கள் பீட்ரூட் துருவில் அப்படியே கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். கட் பண்ணி தான் நான் போட போகிறேன். பீட்ரூட்டும் அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிடணும். இதிலே நல்லா பிரட்டிடுங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிட்டு நல்லா பிரட்டிடுங்க. நம்ம எப்பவுமே உணவுக்கு வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும் சாப்பாட்டுக்கெலாம். அதுதான் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்லா போட்டு பிரட்டிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் தான் நிறைய போடணும். பச்சை மிளகாய் வாசனை இருந்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த பீட்ரூட் பொரியல் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.